வெல்கம் டு மேகம் சேனல். வீடியோக்கு போறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ராவும் மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் டாப் மாடல் ப்ளஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சேஃபஸ்ட் கார் சார். நம்மளுக்கு சேஃப்டியில் ஃபைவ் ஸ்டார் ரெடின்னு வாங்கிருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வெஹிக்கிள்குள்ளே போகலாம் சார். நம்ம ஃபஸ்ட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லேம்போட பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து நல்லா ஒரு வித்து நல்லாயிருக்கும். லைட் வந்து லைட்டோட வித்து வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபாக் லேம்ப் வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு லுக்கு. நம்ம இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த சைட்லாம் போகும்போது நமக்கு அந்த ஃபாக் இதில் வந்து இந்த கிளைமேட் இந்த இது யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு லைட்டு இது வந்து நல்லாயிருக்கும் சார் நம்மளுக்கு. அது மாதிரி கீழே அந்த வித்து இது இந்த இது சைடு எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் நல்லா ஒரு இதாக இருக்கும். அதுமாதிரி இது இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஹனிக்ரோம் கிரில்னு வாங்க நம்மளுக்கு வந்து. ஹனிக்ரோம் கிரில்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ நல்லா ஈஸியாக இருக்கும். இன்ஜின் கூலிங்குமே நமக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும். ஹீட் டக்குன்னு ஆகாது நம்மளுக்கு. அதுமாதிரி டாடா முக்கியமாக இந்த இதாக நமக்கு டாடா லோகோ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டன்னு பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த தீன்னது மூணு இதில் நமக்கு நல்லா இதாக தெரியும் நம்மளுக்கு. இந்த விண்ட் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து கொண்டு அதிகமாக இருக்கும். வந்தது மற்ற காரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இருக்கும் விண்ட் ஷீல்டு வந்து. நம்ம காரில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது மேலே இருந்து கார் வரும். அப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மேலே வந்து வரும்போது இப்போ இங்கேருந்து கார் வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக அந்த இதில் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நம்மளுக்கு வித் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் நம்ம கொடுத்துருக்கோம். அதுமாதிரி வைப்பர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்பீடில் நம்ம கொடுத்துருக்கோம். வைப்பர் பிளேடு ஸ்பீடு வந்து இதனால வந்து ரெயினிங் வந்து ஆட்டோமேட்டிக் வைப்பர் சென்சிங் தான் சார் நம்மளுக்கு. அது மாதிரி வந்து ஹெட் லேம்பும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் தான் நம்மளுக்கு. ஆப்போசிட்லேருந்து ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா அவங்க ஹை பீம் பண்ணாங்கன்னா நைட் டைமு நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக ஹை பீம் ஆகும். நம்ம வெஹிக்கிளுமே வந்து திருப்பி அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் ஹை பீம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதாக வரும். நம்மளுக்கு ஃபோல்டபிள் மிரர் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வெஹிக்கிள் அன்லாக் பண்ணுங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டபிள் அன்ஃபோல்டபிள் ஆகும். லாக் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டபிள் ஆகும். இதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணால் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கில் இருப்போம். அப்போ வந்து வெஹிக்கிள் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே போயிடும். இந்த இதை ஃபோல்டு பண்ணாமல் மற்ற வாகனங்கள் வந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த இதை கொஞ்சம் இது இடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இது ஒரு சேஃப்டியில் நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டபிள் ஆகிடும். லெக்ரூம் ஸோ அதனால் நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. பின்னாடிக்கு வரவங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸில் வரவங்களுக்கு சரி லெக்ரூம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 210 mm நம்மளுக்கு. நம்ம ஊர் இதுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக 150-160 இருக்கணும் கிரவுண்ட் கிளியரன்ஸு. நம்ம 210 இது கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா காம்பத் எச்யூவி இந்த கார் வந்து. எச்யூவி இல்லை காம்பத் எச்யூவி நம்ம இந்த காரை நம்ம சொல்கிறோம். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் நமக்கு ஸ்பீட் பிரேக்கரு இல்லை ஆஃப் ரோடுன்னா போகும்போது நல்ல ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம கீழே நம்மளுக்கு இடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம 250 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கிளாடின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு சேஃப்டி தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போது சத்து நம்மளுக்கு இடிச்சிடும். அப்போ இடிச்சுன்னா இந்த எந்த விதமான கிராக் வந்துருவாரு இந்த கலரில் என்ன விதமான கிராக் வந்துருவாரு. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இதுமாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டோர் வந்து இப்போ ஓப்பன் 3 ஸ்டெப் டோர் இது நம்ம சொல்லுவோம். மூணு வகையில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். கிட்ட அப்படி ஏதாச்சும் ஒரு கார் நிற்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணும்போது இடிச்சிடும். ஸோ அதனால 3 ஸ்டெப்பான டோர் இந்த இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு எல்இடி ரெஃப்ளெக்ஷன் லைட் கொடுத்துருக்கோம். இப்போ நைட் டைம்லாம் பார்த்துருக்குன்னா டோர் திறந்துருக்குமே நிறைய பேருக்கு டோர் திறந்துருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதில் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இந்த லைட் நம்மளுக்கு எரியும் நம்மளுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா ஹோல்டர் நம்ம இது பண்ணிருக்கோம். ரெயினிங் டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடை கூட வைக்கிறதுக்கு வண்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நமக்கு கொடை வைக்கிறதுக்கு நம்ம ஹோல்டர் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி 1 லிட்டர் பாட்டில் இது நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்பேஸ்னு. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா துட்டரும் வந்துருது ஸ்பீக்கரும் நம்மளுக்கு வந்துருது. இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா 4 துட்டர் 4 ஸ்பீக்கர் வந்துருது. டிரைவர் சைடு கொண்டு நம்ம 2 சைடு மிரர் ஆப்ரேட் பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 2 சைடு மிரர் வந்து திக்குமே கொடுத்துருப்பாங்க முன்னாடியில் வண்டியெலாம். இது மோஸ்ட்லி எல்லா வண்டியிலும் வர்றதுதான். இதனால் நமக்கு இன்னொரு இது என்னன்னா இப்போ 100 சைடில் உங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். இது இருக்கனால நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு 2 சைடு மிரர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுமாதிரி லெஃப்ட் சைடு இது பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மிரர் நம்ம இது பண்ணுவோம். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 சைடு மிரரும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டபிள் ஆகிடும் நம்மளுக்கு. அதுமாதிரி பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவர் எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்துடும். டிரைவர் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா 1 டச் பவர் இன்டோன்னு நம்ம சொல்லுவோம் சார். 1
லேட்டஸ்ட் பவர்ன்றனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோல்கேட் இந்த மாதிரி இதுக்குன்னா நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா இப்படி ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுறதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது நம்மளுக்கு கீழே இறங்கிடும். கீழே இறங்கிட்டு நம்ம ஈஸியாக போல்ட் போய் இது எல்லாமே பண்ணிக்கலாம், டோல் பண்ணிக்கிற இது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுமாதிரி நம்ம டிரைவர் சீட்டை தவிர்த்து மிச்ச யாருமே வந்து அந்த பவர் விண்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவரை தவிர வேறு யாருமே இந்த பவர் விண்டோ யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள் எல்லாருக்கும் கூட நம்ம ட்ராவல் ஜேர்னி பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன பசங்க திடீர்னு இறக்கிறாங்க விண்டோஸ். ஸோ அதனால் அந்த மாதிரிக்காக இந்த இது ஒரு சேஃப்டி நம்ம பண்ணிக்கோம். இந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா டிரைவரை தவிர்த்து வேறு யாருமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு பவர் விண்டோஸை லெக் ரூம் நல்ல ஒரு ஃப்ரீ இருக்குது. அதேமாதிரி ஹெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஹெட்ரூம்மே நம்மளுக்கு. அதேமாதிரி டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகையான அட்ஜஸ்டபிள் நம்மளுக்கு இருக்குது. ஹைட் இருக்குது, அப்புறம் வந்து பேக் அண்ட் இது நம்மளுக்கு இருக்குது, பேக் அண்ட் இது இருக்குது நம்மளுக்கு, பேக் அண்ட் இது இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இருக்குது நம்மளுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டில்ட் ஸ்டேரிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லாங் ஜேர்னி பண்ண போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் இப்படி கீழே இருக்கிறது திரும்ப ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணலாம். நம்ம கை இப்படி வச்சு நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாகவும் இருக்கும். ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டேரிங் தான் நம்மளுக்கு வந்துடுது. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, சேனல் லெஃப்ட் சேனல் மாற்றுறது, கால் அத்தனன் கால் ரிஜெட், வாய்ஸ் கமாண்டின் எல்லாமே நம்ம வெஹிக்கிளில் வந்துடுது. இதில் முக்கியமான பார்த்திங்கன்னா ஃபியூல் டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். இன்னொரு 349 கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிள் ரன் ஆகும் நம்மளுக்கு. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன டோர் ஓப்பனாக இருக்குது அந்தமாதிரி இது எல்லாமே வந்துடும். அதுமாதிரி இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நமக்கு இந்த இதில் வந்துடும் நம்மளுக்கு. அதுமாதிரி வந்து சீட் பெல்ட் வார்னிங் எல்லாமே நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளில் இதாகிருது நம்மளுக்கு. அடுத்து வந்து மெயின் அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மல்டி டிரைவ் மோட் ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த இது சிட்டி மோடு தான் நமக்கு வந்து வெஹிக்கிளோட பிக்கப்புமே நல்லாயிருக்கும், வெஹிக்கிளோட மைலேஜுமே நல்லாயிருக்கும். சிட்டி மோடு தான் இது நம்ம சிட்டியில் ஓட்டுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். எக்கனாமி மோடு நம்ம போட்டோம்னா மைலேஜ் நல்லா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நார்மல் மைலேஜோட ஒரு 2 points நமக்கு மைலேஜ் நல்லா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். பட் பிக்கப் இந்த இதில் நம்மளால் இது பண்ண முடியாது. உங்களுக்கு பிக்கப் வேணும் வண்டியில், நம்ம ஜேர்னி வந்து ஒரு என்ஜாய் பண்ணி போகணும், நல்லா ஒரு ஸ்பீடாக போனோம்னா ஸ்போர்ட்ஸ் மோடு நம்ம பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோடு பண்ணும்போது நமக்கு வந்து வெஹிக்கிளோட ஸ்பீடு பிக்கப் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் மைலேஜ் கொஞ்சம் நம்மளால் ட்ராப் ஆகும். இதில் இது அதே மாதிரி என்ன பார்த்திங்கன்னா நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் இந்த இது எல்லாமே நம்ம அவைலபிள் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளில் வாய்ஸ் கமாண்டின் இது இந்தா இருக்குல்ல சார், நம்மளுக்கு வாய்ஸ் கமாண்டின் இது இங்கே வந்துருது. அதுமாதிரி ஆட்டோ ஏசி கண்ட்ரோல்ஸ் நமக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ஏசினாலும் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த சைடுலாம் போகிறோம் நம்மளுக்கு, இல்லை நம்ம சம்மர் டைமில் கூட டிரைவ் பண்ணுறோம், நம்ம ஏசி என்ன லெவலில் அப்போன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன லெவலில் செக் பண்ணணும் ஆட்டோ மோட் அனுப்பிட்டிங்கன்னா அது டெம்பரேச்சர் நம்மளுக்கு செக் பண்ணி கொடுத்துரும், அது ஒரு கிளைமேட் பண்ணி கொடுத்துரும். வண்டி கேபின் நல்லா கூலிங் ஆகிடுச்சு சம்மர் காலத்தில் அப்படின்னா என்ன ஹீட் இது பண்ணுமோ எந்த டெம்பரேச்சரில் நமக்கு பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீடியா சிஸ்டம் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்குது, தெரியணுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் 7-inch டச் ஸ்க்ரீன் தான் நமக்கு இந்த இதில் நம்மளுக்கு. நமக்கு வந்து ஹார்மன் மியூசிக் சிஸ்டம்னு வாங்க அமெரிக்கன் பிராண்ட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பென்ஸ், பிஎன்டபிள்யூ, ஆடி அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இதில் எதுக்கு இந்த டிசைன்ஸில் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிக்கோன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவரோட நம்ம டைப் சார். ஸோ அதனால் அந்த டிசைன்ஸு அந்த சேஃப்டியில் தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கோம். டாடா மோட்டர்ஸ் இப்போ எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கோம் நம்ம. அதுமாதிரி வந்து இந்த வெஹிக்கிள் வந்து புஸ்தா பட்டன் தான் நமக்கு. மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்மோனிஜும் கொடுத்துரும் நமக்கு இங்கே கூட எல்லாமே. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஏசி ஆன் பண்ணிட்டுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குளோபல் நமக்கு கூலிங் ஆகும் நமக்கு. ஓகே, கூலிங் குளோபல் ஏசி ஆன் பண்ணிட்டுங்கன்னா குளோபல்ஸ் எல்லாமே இதாக இருக்கும். அதுமாதிரி இந்த ஐஆர்வியும் கூட நம்ம ஒரு அட்ஜஸ்டபிள் ஐஆர்வியும் தான். எப்படின்னா நம்ம இப்போ நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோம், பின்னாடி உள்ளவங்க ஹை பீம் பண்ணாங்கன்னா நம்ம நைட் மோட் போட்டுடலாம். நைட் மோட் போட்டிங்கன்னா பின்னாடி வியூ நல்லா கிடைக்கும். பட் ஆனால் அந்த ஹை பீம் அடிக்குமே நம்ம கண்ணுக்கு நேரம் கிளார் அடிக்காது. அதனால நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்மே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆம்ரே ஸ்டோரேஜிங் கூட நம்ம இது பண்ணியிருக்கோம். டிசைன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துறாங்க. பூட் ஓப்பனிங் கண்ட்ரோல்ஸு, சென்ட்ரல் லாக்கின் எல்லாமே இங்கே இது பண்ணிடுறோம் நம்ம. அதுமாதிரி வந்து பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு சுவிட்சு கொடுத்துரும். அதுமாதிரி ரியரில் டீப் ஃபாகர்னு சொல்லிவிடணும் சார், இது முக்கியமானது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெஹிக்கிள்ஸில் இல்லை, மோஸ்ட்லி எஸ்யூவி அந்த மாதிரி இதில் தான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம இப்போ ஊட்டி அந்த சைட்லாம் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க சார், பின்னாடி ஃபாக் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா பின்னாடி இல்லை மிஸ் எல்லாமே நம்மளுக்கு இதாக ரெடியூஸ் ஆகும். ஹீட் மெல்ட் பண்ணி நமக்கு ரெடியூஸ் பண்ணிடும் அந்த இது மிக்ஸ் எல்லாமே. ஸோ பின்னாடி வியூ நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். மிக்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கண்டினியூஸ் ஆகி பண்ணிடும். இது வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாம் மிக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகி பார்த்திங்களா சார், ஃப்ரண்ட்டில் இந்த
பண்டிகை காலத்தில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பாமா மாதிரி டிஃப்ரெண்ட் மிக்ஸுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அந்த இது நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவேஜ் பார்க்கிங் கேமராவோட அண்ட் சென்சார் நம்மளுக்கு அவைலபிளோட வந்துருது. பார்த்தீங்கன்னா இந்த கியர் ரிவேஜ் கியர்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே புட் பண்ணி பார்த்தீங்களா ரிவேஜ் கேமரா இருக்குது நம்ம தெரிந்த எந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த சைடு அந்த இது நமக்கு தேன் ஆகும். நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருந்தால் டிஸ்டன்ஸ் தான் போனோம். அந்த இது அலாரம் அடிக்குது பார்த்தீங்களா சார் நம்மளுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது திங்ஸ் இருக்குதுனால இது பண்ணுது. அதே மாதிரி டெய்லி கேட் ஓப்பன் பின்னாடி வந்து பூட் ஓப்பனாக இருக்குன்றது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுது. அந்த இது நம்ம காரை விட்டு இறங்காமல் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் சார். இந்த இது அதுமாதிரி இல்லை மோடுன்னு சொல்லி நம்ம ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். கேபின் டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் சார். இந்த இதில் மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது ட்ரிப் எத்தனது எல்லாமே நம்மளுக்கு இந்த இதில் வந்துடும் சார். நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார் ஆப்பிள் கார் பிளே எல்லாமே நம்மளுக்கு இந்த இதில் வந்துருது சார். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஆண்ட்ராய்டு இது ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் இது பண்ணியிருக்கோம். நம்ம நேவிகேட் நம்ம பார்த்துக்கலாம் ஃபோன் இருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப் இருக்குது அது கனெக்ட் ஓகே இதுக்குன்னா கனெக்ட்னு சொல்லி நம்ம ஒரு ஆப் வச்சுருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கார் இங்கே இருக்குது மதுரையில் இருக்குது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நம்ம கார் எப்போ சர்வீஸ் விட்டுன்னு பார்த்துக்கலாம் ஓகே சரியா சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ட்ராவலிங் பண்ணியிருக்கோம் வெஹிக்கிள் ரோச்சு நமக்கு இதாச்சுன்னா அந்த வெஹிக்கிள் பெற்றுடனு ஆஃப் ஆயிடுச்சு சிக்னேச்சர் ஆஃப் ஆயிடுச்சுனோ ப்ராப்ளம்னா நம்ம நியர்பை சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது. இப்போ மதுரையில் இருந்து நீங்கள் திருச்சி ட்ராவல் பண்ணுங்க திருச்சியில் இருக்குங்க நீங்கள் அப்போ திருச்சியில் என்ன இது டாடா மோட்டார்ஸ் இருக்குது என்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இந்த இது மூலமாக ஃபோன் மூலமாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபோன் வாய்ஸ் கமெண்ட்லாம் இருக்குது எப்படி நம்ம ஃபோனையும் இதையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் யூஎஸ்பி இது நம்ம யூஎஸ்பி வந்து ஃபோனில் இருந்து கனெக்ட் பண்ணி நம்ம இந்த இதில் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே அப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப் சட்டிங்ஸ் கூட பண்ணிக்கலாம் சொல்ல போனால் இல்லை. ஓ கார் ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு வாட்ஸ்அப் சட்டிங்ஸ் பண்ண சட்டிங் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஹாய் ப்ரோ ஹவர்னு எனக்கு அனுப்புறீங்க அது எப்படி நீங்கள் இந்த இதில் ரீட் அவுட்னு சொல்லியிருக்கோம். ஓகே இங்கேருந்து நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரீட் அவுட்னு சொல்லி என்னது பண்ணுறோம் ரீட் பண்ணோம். நம்மளுக்கு ஹாய் ஹவர் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி பண்ணோம் வாய்ஸ் கமெண்ட். இப்போ இது இதாகாது அந்த இது யூஎஸ்பி பண்ணுங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிடும். நான் வந்து ஐ எம் ஃபைன் வாட் அபவுட் யூ அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். டிரைவிங்னா நம்ம வாட்ஸ்அப் இது எல்லாமே இது பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே இது பண்ணிக்கலாம். நம்ம இந்த வாய்ஸ் கமெண்ட் மூலமாக என்னென்ன நம்ம இது பண்ணிக்கலாம் வால்யூம் அப் பண்ணால் டவுன் பண்ணால் ஏசி மோட கூட நம்ம இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து ப்ளூடூத் இருக்குது யூஎஸ்பி ஆர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் அவைலபிள் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பின்னாடி கொண்டு இந்த நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஹெட்ரூமே நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் எஸ்யூவி இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காருமே நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆம்ரெட் கை லாங் ட்ராவல்லாம் பண்ணுமே நமக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். அந்த கப் ஹோல்டர் ஏசி வன் எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ரெண்டு பேர் மட்டும் ட்ராவல் பண்ணுறேன் பின்னாடி லக்கேஜ் எனக்கு கொஞ்சம் இது வேணும்னா நம்ம அந்த இது ஃபோல்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார். நம்ம இந்த சீட்டை நம்ம இப்படி டோட்டலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இதில் நம்ம லக்கேஜ் இதே நம்ம வச்சுக்கலாம் சார். இந்த பூட் கெப்பாசிட்டி இந்த மாதிரி இது மூணு பேர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் சார் ரெண்டு பேர் பின்னாடி கொண்டுக்கிறேன் ஃபோல்டு பண்ணுறதுனாலும் இது பண்ணிக்கலாம் சார். நம்ம சைல்டு லேக் நம்ம அவைலபிள் பண்ணிடுறோம் சார். வெஹிக்கிளில் சின்ன பசங்க நிறைய பேர் ரன்னிங் டைமில் லாத்தனமாக இருந்தது லாத்தனமாக கொஞ்சம் திறந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து சேஃப்டி இதுக்கு சைல்டு லேக் நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா உள்ளே இருந்து யாருமே திறக்க முடியாது வெளியில் இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதை நம்மளுக்கு அதுமாதிரி இங்கேயும் நம்மளுக்கு பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டுட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. மொத்தம் இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்பீக்கர் வருது நாலு துட்டு வருது சார் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளில். ஸோ அதனால் மியூசிக் சிஸ்டமே நல்லா எஃபர்ட் சவுண்ட் எஃபர்ட் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நமக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாய் வீல் வந்துடுது 15 இன்ச் கலாய் வீல் நம்மளுக்கு வந்துடுது இந்த வெஹிக்கிளில் வந்து. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியர் ஸ்ப்ளிட் லேம்ப் வருது. நமக்கு நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து நமக்கு ஒரு லுக்னஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு அதுமாதிரி எஸ் பேட்டரில் நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு. ரியர்லேயும் பார்த்திங்கன்னா வைப்பர் வித் வாட்சரோட வந்துடுது டீப் ஆகர் அண்ட் சொன்னா சார் நம்ம மிஸ் கொடைக்கானல் ஊட்டிலாம் போனால் மிஸ் ஃபார்ம் ஆகுது இந்த இதில் தான் நமக்கு டீப் ஆகர்ன்றது நம்ம சொல்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டன் அனுப்புனீங்கன்னா நமக்கு இந்த பாக் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் ரிலீஸ் ஆகிடும். பூட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் இது சார் ஓப்பனிங் இது சார் நமக்கு இதுதான் அமைக்கணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் நமக்கு ஹைட்ராலிக் இது ஃபுல்லி. பூட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 350 லிட்டர்ஸ் 350 லிட்டர் நம்மளுக்கு இருக்குது சார் நம்மளுக்கு. அதுமாதிரி இந்த பார்சல் செல்ஃபுமே நமக்கு தேவைன்னா கலத்திடலாம் சார் நம்மளுக்கு லாம்போட நம்மளுக்கு பூட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு. ரிவேஸ் பார்க்கிங் சென்சாரும் நம்மளுக்கு வருது ரிவேஸ் பார்க்கிங் கேமராவும் நம்மளுக்கு அவைலபிள் வந்துருது சார். பார்க்கிங் கேமரா இதுவும் நம்மளுக்கு அவைலபிள் வந்துருது சார் நமக்கு.
அதுமே நமக்கு ஸ்பேர் வீல்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள் பண்ணிடுறாங்க. ஸ்பேர் வீல்ஸ் ஜாக்கி டூல்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள் பண்ணிடுறாங்க இந்த இதில் உங்களுக்கு. இது மோட்டர் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வைப்பாங்க, இங்கே கீழே வைப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா நிறைய வெஹிக்கலில் நிறைய பேர் எடுத்துடுறாங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்பேர் வீல்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால் இது ஒரு சேஃப்டி வைஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நான் புட்டா பட்டன், இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணிட்டு சாவி உங்கள் கையில் எடுத்து போயிடுங்க. எடுத்து போனப்போ வேறு யாராச்சும் வெஹிக்கிள் ஆன்ல இருக்குது, வேறு யாராச்சும் வெஹிக்கிள் எடுத்தாங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. வெஹிக்கிள் 10 கிலோமீட்டர் தான் போகும், 10 கிலோமீட்டருக்கு மேலே போகிற ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த கனெக்ட்னஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் சொன்னோம்ல சார், அந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் புட்டப் பட்டனால இது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் பின் நம்மளுக்கு ஆண்டனா இது கொடுத்துருக்கோம். இந்த ஷார்க் பின் ஆண்டனால நமக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 130-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் மாதிரி வண்டி வந்து வேபிளின் ஆகாமல் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதனால் டவருமே நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுமாதிரி சைடில் ரூஃப் ரயில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு லுக்னஸ் நம்மளுக்கு இதாக இருக்கும். நம்மளுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெவட்ரான் இன்ஜின் வாங்க சார், பெட்ரோல்னா ரெவட்ரான் ஒன், டீசல்னா ரெவட்டாக இருக்குன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகுவர் இருக்குல்ல சார், அந்த இன்ஜின் டிசன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். 1.2 லிட்டர் இன்ஜின் பெட்ரோல்னா, டீசல்னா 1.5 லிட்டர் இன்ஜின் நம்மளுக்கு வருது. 110 PS பவர் நம்மளுக்கு இருக்குது இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏபிசிடி கண்ட்ரோல்ஸ் இருந்தது எல்லாமே, இபிடி பிரேக்கிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது, இன்ஜின் ஆயில் எல்லாமே நமக்கு. சர்வீஸ் வைஸ் இப்போ சொன்னிங்கன்னா 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு சர்வீஸ் இது பண்ணுறோம் சார், 15,000 கிலோமீட்டர் இது சர்வீஸ் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம், 1,500 கிலோமீட்டர்ஸ் அப்படி இல்லை பட்சத்துக்கு 2 மாதம் ஃபஸ்ட்டு கிலோ சர்வீஸு. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,500 சிக்ஸ் மந்த்ஸ் இது. அதுமாதிரி தேர்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் 15,000 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு தேர்டு சர்வீஸ் வந்து. நமக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி. காம்பத் எச்யூவில எச்யூவி காம்பத் எச்யூவின்னு போட்டாங்களே ரொம்ப லோ சர்வீஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000 அண்ட் 4,500 அவ்வளோதான் நம்மளுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்மே நம்மளுக்கு வரும் இந்த வெஹிக்கிளில் நம்மளுக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு டிசன்ஸ்லேருந்து கூலிங் இதுக்காக நம்ம இந்த இது பண்ணுவோம். முக்கியமாக இந்த பெட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சார், இந்த பெட்டு வந்து அப்படின்னா நமக்கு இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும், நம்மளுக்கு நம்ம வெஹிக்கிளில் உள்ளே போகாது, அப்படியே கீழே இறங்குறோம். இது ஒரு சேஃப்டி வைஸ் இது பண்ணியிருக்கோம். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பானட் இருக்குல்ல சார், இந்த பானத்தை வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆயிரும் நம்மளுக்கு, ஸ்க்ரோல் ஆகிறதுனால நம்மளுக்கு அதுவும் ஒரு இது சேஃபஸ்ட் இது நம்மளுக்கு பண்ணி உள்ளே போகாது எதுவுமே நம்மளுக்கு. இந்த இது டீசல் இன்ஜினும் சேம் 110 PS நம்மளுக்கு வருது, 3,700 RPM நம்மளுக்கு வருது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 170 Nm வருது, 4,000 RPM பெட்ரோல் இன்ஜின். டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா 260 Nm டார்க் வருது, 2,715 RPM ஏதாவது. இந்த பைக்கிலோட டேர்ன் இன் ரேடியஸ் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூ-டர்ன் பண்ணுமே பார்த்திங்கன்னா 5.1 டேர்ன் இன் ரேடியஸ் நம்மளுக்கு இதாக வருது இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா. அதுமாதிரி வந்து பெட்ரோல் டேங்கிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 44 லிட்டர்ஸ் டேங்கிங் கெப்பாசிட்டி நம்ம நச்சான அவைலபிள் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி இந்தியா சேஃபஸ்ட் கார் இது. இப்போ இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, ஃபாலோமி ஹோம் லாம்ப்ட் இருக்காங்க, லாக்கின் அண்ட் அன்லாக்கின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து இப்போ பூட் ஓப்பனிங் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது அனுப்புனீங்கன்னா நமக்கு பூட் எல்லாமே ஓப்பன் ஆகும் நமக்கு. ஃபாலோமி ஹோம் லாம்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஹிக்கிள் இங்கே இருக்குது, நைட்டு நம்ம வீட்டில் இருக்கோம், வெஹிக்கிள் இங்கே இருக்குது, வீடு அங்கே இருக்குது, நமக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி டார்ச் ஃபோனில் லைட் இருப்போம், இது வேறு எதுவுமே இல்லை. இந்த பட்டன் அனுப்பிட்டிங்கன்னா நமக்கு ஹெட்லாம்ப் வந்து நமக்கு ஃபாலோமி ஃபோன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1 செகண்டில் 60 மினிட்ஸ் இப்படி 1 செகண்டில் 1.5 செகண்ட்ஸ் நம்மளுக்கு எரியும் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு. இதனால் நமக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு இப்படி கொஞ்சம் நல்லா ஒரு பெனிஃபிட் ஆகும், நைட் இருட் டைமில் நமக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா. அதுமாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா நமக்கு மோஸ்ட்லி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப் கீயும் நம்ம அவைலபிள் பண்ணிருக்கோம். டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா புட்டப் பட்டன்னால நம்ம இந்த கீ அவைலபிள் பண்ணுறோம். நமக்கு மிடில் மாடல் அண்ட் பேசிக் மாடல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் கீ நம்ம அவைலபிள் பண்ணுறோம். நம்ம வந்து வெஹிக்கிளை இப்போ அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பட்டன் மூலமாகவே நம்ம அன்லாக் பண்ணிடலாம்.
இந்த ஒரு பட்டன் மூலமாக நம்ம அன்லாக் லாக் பண்ணலாம் அன்லாக் பண்ணலாம். இப்போ நான் அன்லாக் பண்ண போகிறேன் பாருங்க, அன்லாக் ஆயிடுச்சு வெஹிக்கிள். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் நான் லாக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பட்டன் அனுப்புனீங்கன்னா போடும். இது நம்ம இந்த கீ நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த கீ யார் கையில் இருக்கோ அப்படி அவங்க கையில் இருந்தால் மட்டும்தான் வண்டி ஆன் ஆகும், இக்னிஷன். அந்தது நமக்கு ஒரு புத்தாப் இதில் நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம நிற்கிற சிங்கிள் டோனுக்கு நிற்கிறது. டியூல் டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளூ கலரில் நம்ம கொடுத்துருப்போம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருப்போம். அதான் டியூல் டோன்னுவோம். இந்த ரூப் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருப்போம், இங்கே ப்ளூ கலரில் வச்சு. இப்போ நிற்கிற சிங்கிள் டோன், சிங்கிள் டோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ப்ளூ கலரில் கவராக இருக்கும் நம்மளுக்கு இந்த எல்லாமே. ஸோ அதான் சிங்கிள் டோன். சிங்கிள் டோன் வந்து பார்த்தீங்கன்னா 11,25,000 வருது. டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11,45,000 வருது நம்மளுக்கு. மொத்தம் நெக்ஸ்ட் அண்ட் எத்தனை வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேரியன்ட் இருக்குது. ஹெச்சி, ஹெச்எம், ஹெச்டி, ஹெச்டி ப்ளஸ், ஹெச்இஜெட், ஹெச்இஜெட் ப்ளஸ். மொத்தம் அந்த 6 ஆப்ஷன்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ டாப் மாடல் தான் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஹெச்சி அண்ட் ஹெச்எம் மொத்தம் ஹெச்இஜெட், ஹெச்இஜெட் ப்ளஸ், ஹெச்டி ப்ளஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதே போல பல அப்டேட் நியூஸ்கள், இதே போல புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கார், பைக், மொபைல் ஃபோன், ஸோ இந்த தகவல் எல்லாமே நம்மளோட மெகா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபையாக வரும். ஸோ பயனுள்ள தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே போல மற்றும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.